கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா தற்கொலை பண்ணிடுறாங்க. பரீட்சைன்றதே ஏமாத்து வேலை. ஆ, படம்லாம் போட்டு தியாக வர வைக்கிறாங்க. பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டோம்னா தற்கொலைலாம் பண்ணக்கூடாது. தற்கொலைலாம் பரீட்சையே தப்புன்ற நான் முதல்ல. பரீட்சைனா என்ன, முதல்ல என்னத்துக்கு, என்ன டெஸ்ட் வைக்கிறான் அவங்கள? நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்கு கொடுக்குறான், எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எழுதப்பட்டதெல்லாம் கதை, உண்மை கிடையாது. எழுதப்பட்டதெல்லாம் என்ன, கதை. படிச்சு பார்த்தா அவ்வளோ தான் தெரியுது, எல்லாம் கதை. காந்தி போர்பந்தரில் பிறந்தார், கரெக்ட் தானே? போர்பந்தரில் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாரா, வீட்டில் பிறந்தாரா, நமக்கு யார் என்ன கேட்டு பாருங்கள், தெரியுமான்னு பார்க்கலாம். யார் என்ன கேளுங்க, அது எழுதினார்ல, காந்தி போர்பந்தரில் பிறந்தார்னு எழுதினார்ல, அவர் எங்கேப்பா? இல்லை, விட்டுருங்க, ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த கேள்வி கேட்டேன், காந்தி போர்பந்தரில் பிறந்தார், வீட்லேயா ஹாஸ்பிட்டல்லையா? எந்த தெருவில்? வீட் நம்பர் என்ன கேட்டோமா, டீட்டெயிலாக தெரியுமா இருக்குண்ணா. இப்போ பச்சூர்னா யார், பச்சூர் படிக்காதவருக்கு என்ன வித்தியாசம்? பச்சூருக்கு காந்தி போர்பந்தரில் பிறந்தார்னு தெரியும், படிக்காதவருக்கு, படிக்காதவருக்கு காந்தினா என்னே தெரியாது. அவர் சொல்லுவார், சூரியகாந்தியா? ஏன் செடியெல்லாம் பார்க்குறாரு, சூரியகாந்தின்னு ஒன்று இருக்குது, அதனால் அவர் என்ன சொல்லுவார், உனக்கு சூரியகாந்தின்னு என்னன்னு தெரியாது, உனக்குனா தெரியாது, உனக்கு சூரியகாந்தியை தெரியாது, அவருக்கு கரம்சந்த் காந்தியே தெரியாது, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியே தெரியாது. இப்போ யார் தெரிஞ்சவர், யார் தெரியாதவர், கரெக்டாக சொல், யார் அறிந்தவர், யார் அறியாதவர். காந்தினோடனே ஒருத்தனுடைய மூளை சூரியகாந்திக்கு போச்சு, காந்தினோடனே இன்னொருத்தனுடைய மூளை ஸ்கூலில் படித்த, போர்பந்தரில் பிறந்த, 1882 அக்டோபர் 2, என் நினைவாற்றல் சரியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா இல்லை, அது 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 பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன், செத்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஏன் நான் இந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா சுற்றி சமூகங்குது இல்லை, அது என்ன சொல்லுதுன்னா, பாஸ் பண்ணணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், டீச்சர்லேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கூல் போனதுலேருந்து, என்ன தான் டார்கெட்டு, 100க்கு 100, ஒன்றும் கிடையாது. அவங்க பேப்பர் வாங்கி 100க்கு 100 போட்டு அனுப்பலாமா இல்லையா, பேப்பர் வாங்கி நீ 100க்கு 100 வாங்கிட்டேன்னு சொல்லாமா இல்லையா, 100க்கு 100 தர தகுதிக்குது அவங்களுக்கு. முதல்ல எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் சரிதானே, எது கற்றுக் கொடுத்தாங்க, எதுனா ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்போமே, யாருன்னா இப்போ பேராசிரியர் ஒருத்தர் இருக்கிறாருனா அவரை கூப்பிட்டு கேட்போமே, எதுக்கு எனக்கு இதெல்லாம் கற்றுறேன்னு. ஒரு கணித பேராசிரியரை கூப்பிட்டு கேட்போமே, ஒரு கணக்கு சிம்பிளாக போட்டு தான் சொல்லுமே, 1+1=2 என்ன கேட்போமே, ஒரு கணக்கு பேராசிரியரை என்ன சொல்லுவார், 2க்கு மேலே வேணா சொல்லுவாரா, 2க்கு மேலே சொல்லுவாரா, சொல்ல மாட்டார். ஆனால் உண்மை என்ன, 1+1=2 என்ன, 3 எப்படி ஆகும், அது ஆம்பளையும் பொம்பளையுமே சேர்த்தா தான், சேர்க்குற விதத்தை பொறுத்து தான் மாறும். ஆம்பளையும் சேர்த்துட்டிங்கன்னா சரியா, 1+1=1+1, 1+1=1+1, ஒரு மாம்பழம் ஒரு ஆப்பிள் எசிக்கொல்ட்டு ஒரு மாம்பழம் ஒரு ஆப்பிள், புரியுதா? எப்பவுமே 1+1=1+1. இப்போ 2+1=2+1, அவ்வளோதான் கணக்கு. பேராசிரியர் புரிஞ்சிச்சா, அது சொல்லிக் கொடுப்பாரா, புரிய, நான் புரிய வைக்கிறேன், புரிஞ்சு பாரு, முட்டை பையன் சத்சங்க நடத்துகிறான் சொம்பனா சொல்லி கொடுறான்னு, நான் செத்து போயிருந்தா என்ன அவர்த்தியா நிலமை, இவ்வளோ பெரிய கணக்கு கண்டுபிடிச்சி வந்துருந்தேன், கணக்கில் பெயில் ஆகிட்டு செத்துட்டேன்னா யார் இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது, உன்னை படைச்சது பரிச்சயத்துக்கு இல்லை, படிக்கிறதுக்கு இல்லை. முதல்ல நம்ம தப்பு தப்பாக கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறான், வேலை செய்கிறதுக்கு உன்னை படைக்கலை, பரிச்சயத்தை உன்னை படைக்கலை, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு நீ உன்னை படைக்கலை, இந்த கம்பெனி இங்கெல்லாம் போய் வேலை செய்கிறதுக்கெல்லாம் உன்னை கடவுள் என்ன பண்ணலை, படைக்கலை. ஒரு நாய் பிறகுது சாகுது, இன்னத்துக்கு ஒரு நாய் பிறந்து குட்டியாக இருந்து வளர்ந்து சாகுது, என்ன பண்ணிச்சு வாழ்க்கையில், டிகிரி என்ன வாங்கிச்சா, வீடு என்ன கட்டிச்சா, யாருக்கு என்ன போய் பிச்சை ஏற்றுதா,
இல்லை சாமியார் ஆச்சா, இல்லை டாக்டர் ஆச்சா, இன்ஜினியர் ஆச்சா, வக்கீல் ஆச்சா, ஞானி இருந்துச்சா, கோணி இருந்துச்சா, என்ன பண்ணுச்சு போகிறது? உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிற அதுக்கும் உனக்கும்? நீயா புடவை கட்டின்னு, நீயா சுடிதார் போட்டுன்னு, நீயா பேண்ட்டு போட்டுன்னு, நீயா ஜீன்ஸை போட்டுன்னு, நீயா கண்டபடி ட்ரெஸ்ஸை பண்ணின்னு, நீயா ஜாதி சொல்லின்னு, இல்லை இல்லை நீயா சமூகத்தில் அந்தஸ்தானம்னு சொல்லின்னு. பாவம் உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது நாய் நம்மளை எப்படி பார்க்கன்னு நினைக்கிற? நான் எப்படியா பார்க்க நம்மளை படுக்கவலமாக பார்க்கும். ஐயோ இந்த குழந்தைங்களாம் ஏன் தான் இப்படி காலையில் ஏந்து இப்படி ஓடுதோ, இல்லை யூனிஃபார்மை போட்டு பேக மாட்டேன், ஆண்டா இந்த கஷ்டம். ஹாப்பி ஸ்கூலிங் யாருக்குன்னா இருக்குதா? நான் தான் மாடர்ன் ஸ்கூல் கட்டலான்னு இருந்தேன், கட்டிடுவேன் கூடிய சீக்கிரம். இருந்தேன்னா இல்லாமலாம் ஆக்கில்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் கட்டுவேன். குழந்தைங்க எப்படி படிக்கணும்? ஃபெயில் ஆகிட்டேன்னா யார் பிரச்சனை? ஃபெயிலானா யார் ஃபெயில் ஆகிட்டா? பையன் ஃபெயில் ஆகிட்டானா சொல்லி கொடுத்தவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களா? இது சாதாரணமாக புரியல உங்களுக்கு. ஒரு ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிட்டான்னா பிரச்சனை யார்? மாணவன் தான் கொல்லி கொடுத்துருதா? மாணவன் தானே, எதுக்கு நான் ஸ்கூலு? நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஸ்கூலு ஏன் கட்டி வச்சுக்கிறீங்க? டீச்சர்லாம் எதுக்கு? அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக ஸ்கூலாக இருக்கட்டும், எதுக்கு டீச்சர்லாம்? எல்லாம் நான் பரீட்சையில் ஃபெயில் நான் ஃபெயில் ஆகிட்டோம்மா, எனக்கு சொல்லி கொடுத்தவன் சரியா இல்லையா? நான் சொல்லி நான் கற்று இல்லையா? நான் தான் கற்றுப்பேன், ஸ்கூல் எதுக்கு? நானே கற்றுப்பேன், எதுக்கு எனக்கு ஸ்கூலு? எனக்கே ஏன் பள்ளிக்கூடா சொல்லுங்க கரெக்டா? இதெல்லாம் அந்த குழந்தைங்க கேட்காம செத்து போச்சு. நான் தான் கேட்கணும், ஆவிங்க ஆவி உலகத்தை வந்து சொல்லுங்க, ஐயா என்ன ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி சாவடிச்சிட்டாங்க, இந்த டீச்சருங்களெல்லாம் சாவடிங்க. யாருன்னா ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டார், நான் அவமானப்பட வேண்டியது யாரு? டீச்சர் தான் அவமானப்படணும். ஏன் வேலை யாருது? இப்போ செத்து போனவங்களுக்கு என்ன வந்து கேட்குறீங்க? செத்து போனவங்களுக்கு நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்க? பாவம் அந்த குழந்தைங்கெல்லாம் நீட் எக்ஸாம் வச்சுக்கிறான், சரி தப்பெல்லாம் ஒருக்கட்டும், என்ட்ரன்ஸ் அது. அது என்ன இது? என்ட்ரன்ஸ், இந்தியா முழுசுக்குமான என்ட்ரன்ஸ்ன்றான், இந்தியா முழுசுக்குமான என்ட்ரன்ஸ். இப்போது நீட் எக்ஸாம் வானான்னு ஒரு கூட்டம் போராடுது. அது என்ன சொல்லுது? நாங்கள் மாநில கல்வி மாநிலத்தில் என்ன சொல்லித்தரமோ அந்த பரீட்சை தான், என்ட்ரன்ஸ் இல்லாமல் நாங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வைக்கிற எக்ஸாம் என்ன பண்ண முடியாது? பாஸ் பண்ண முடியாதுன்றாங்க. பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பிரச்சனையா? இப்போ நான் டாக்டர் ஆகணும், நான் என்ன பண்ணால் என்னுடைய கனவு ஏன் டாக்டர் ஆகணும் வளர்த்தோம் அந்த குழந்தையன்னு கேட்டேன். படிக்கிற வந்து டாக்டர் ஆக போகுது, ஒன்று தான் பிரச்சனை. என்ட்ரன்ஸ் வச்சேன், என்ட்ரன்ஸில் எழுதணும், எழுத முடியலனா என்ன பிரச்சனை? நான் மார்க் 10வதுல 12வதுல டாக்டர் நம்பியே இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன், இந்த என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் என்ன பண்ண முடியல? டாக்டர் ஆவேன். டாக்டர் ஆக டாக்டர் ஆகலன்னு நான் மனுஷனாக தானே. நீ என்ன கற்றுக் கொடுத்துட்டான்னா நீ என்ன வேணால் ஆகணுன்ட்டான். நீ வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை இல்லை ஆர்கிடெக்ட் ஆகணும், எதனா ஒரு கர்மமாக ஆகணும். ஆனால் நீ என்ன மட்டும் ஆகக்கூடாது, சந்தோஷமான மனுஷனை மட்டும் ஆகக்கூடாது. நான் உனக்கு சொல்லித்தரேன், என்ன வேணா ஆகட்டும், அது பின்னாடி அதெல்லாம் இது பின்னாடி. நான் என்ன ஆகணும்? நான் ஒரு சந்தோஷமான மனுஷனாக ஆகணும். என்ன வேலை செஞ்சால் என்ன உண்மை? என்ன நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, கொண்டாட்டமான, ஆரோக்கியமான மனிதனாக வாழணும். அது முக்கியமாக இல்லை டாக்டராக இன்ஜினியராக வைக்கலாம் இதுவாக அதுவாக ஆகணுமா சொல்லுங்கள். நான் நான் கற்றுக்கிறேன். என்ன ஆகணும்? ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியன் டாக்டர் படிக்கிறான், வேலைக்கு கெச்சா பார்ப்பான், என்னென்ன பண்ணிட்டு போயினே இருப்பான், வேறு என்ன ஒரு வேலை போயினே இருப்பான், சந்தோஷமான மகிழ்ச்சி. குழந்தைகள் என்ன வாக்கில் நம்பா? சந்தோஷமான குழந்தைகளே இல்லை, போட்டி மனப்பான்மையிலே வளர்க்குறோம். அவன் படிக்கிறான் பாரு, இவன் படிக்கிறான் பாரு, அவன் மார்க் வாங்குறான் பாரு, டாப் 10 பேர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் அனுப்பிச்சிக்கிறான். வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஸ்கூலில் யாரோ 10 உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க, ஃபீஸை நீங்கள் கட்டுறீங்க, பிள்ளை நீங்கிட்டும் போய் வைக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் பேரண்ட்ஸ் படிச்சிங்களான்னு கேட்குறான். படிச்சிருந்தா என்னென்னா வரேன் கேட்கணுமா இல்லையா? நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன தான் நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் நீங்களும் சொல்லி கொடுக்கணுன்றான். ஆமாம் தானே, ஆமாம் தானே. அப்போ நான் வேலை வெட்டிக்கலாம் போக தேவையில்லையா? நீ ஒரு அந்த வேலையை தானே செய்ய வந்த, டீச்சர் என்ன வேலை செய்ய வந்துக்கிறாரு? அவி தானே. அவங்க நம்பர் எடுத்துக்கிறான். ஒரு வாட்டி சத்சங்கத்தில் ஒரு டீச்சர் வந்து உட்காந்து அவமானப்பட்டு போயிட்டாங்க. சாவத்து குழந்தைங்களாம் சாவத்துக்கு காரணம் டீச்சர் தான், குழந்தைங்க இல்லை. புரியுதா? கல்வி முறையில் என்ன சொல்லி வச்சுக்கிறானுங்க, ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்து அதை முழுசும் படிச்சுவிட்டு அது வந்து நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் எழுதணுன்ட்டான். என்னாச்சு? இப்போது ஒருத்தனுக்கு அதை படிச்சுட்டு வெளியே வந்துட்டான், படிச்சுட்டு பறிச்சு எதை போனான், சூரியகாந்தி ஞாபகம் வந்துச்சு, காந்தியை பற்றி எழுதிட்டான். அது என்ன சொல்கிறான்? விதைச்சேன்னா 3 நாளில் வெளியே வந்துடும்,
ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா பூக்கும், சூரியன் கிளம்பி வளர வரைக்கும் அப்படியே திரும்பி வரும். எனக்கு தெரிஞ்ச காந்தி 6 மாசத்துக்கு எடுத்துருவாங்க. பூவெல்லாம் கொதிட்டு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு எண்ணெய் அரைச்சி செக்கில் எடுத்துக்கலாம், விதை கூட உரிச்சு சாப்பிட்டுக்கலாம். காந்தி ஒரு விசேஷமானதுன்னு சொல்லிட்டான். பரீட்சையில் பாஸ் ஆகிடுவானா? சொன்னது தப்பா? சொன்னது தப்பா? ஏன், எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் சிங்காம்பேட் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கிறாரு, உனக்கு தெரிஞ்ச தலைவர் பற்றி எழுதுன்ட்டான். எங்கள் அப்பா ஊர் தலைவராக இருந்துக்கிறாரு, அவர் பேர் கங்காதரன். ஆனால் அவர் ஃபேக்ட்ரியில் ஒரு ஆரம்பம்னு கூப்பிடுவாங்க, எல்லாம் நியாயமும் கரெக்டாக பேசுவார், சாதாரணமான சரக்கு அடிப்பார். இதெல்லாம் எயிட்டு வந்துடுறான். அண்ணா அண்ணா என்னடா லட்சம், நல்லடா பரிச்சை என் தலைவர் பற்றி கேட்டாங்க பாவம். கரெக்டான அவனுக்கு தெரிஞ்ச தலைவர் யார்? ஆமாவா இல்லையா? இப்போ போயிட்டு நல்ல வேலை சாவம் போயிட்டாரு, செத்துருந்தவர் நிலம் என்ன வருது? அதனால் தமாசான விஷயம் இதெல்லாம். பரீட்சையில் பார்த்தா அதை பற்றி பேசாத முடியலன்னாக்கா ஓகே, டெக்ஸ்ட் புக்களுக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல, அவ்வளோதான் விஷயம். விஷயம் என்ன, டெக்ஸ்ட் புக்களுக்கு தானே பண்ண முடியல, மனப்பாடம் பண்ண முடியல. இல்லை இந்த டெக்ஸ்ட் புக்கில் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கல, எப்படி மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி இல்லை. பரீட்சையில் பாஸ் ஆகிற குழந்தைங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பயங்கர பிரில்லியன்ட் ஐன்ஸ்டீன் ஆகிட்டாங்களா? எவனா ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகிட்டான்னு சொல்ல, படிச்சு புக்கெல்லாம் படிச்சு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டான், கவிஞன் ஆகிட்டான், ஆர்ட்ஸ் காலில் படிச்சு ஓவியன் ஆகிட்டான்னு சொல்ல சொல்லுங்களேன். ஓவிய கலையெல்லாம் கத்துறானுங்க இல்லை, அங்கே போய் படிச்சு நான் வந்து பெரிய ஓவியர் ஆகிட்டேன்னு சொல்ல சொல்ல பார்க்கலாம். பெரிய ஓவியம் வரையணும் தான் அங்கே போயிருப்பான், ஏற்கனவே அவன் ஓவியம் வரையும், சில நுட்பங்களை தெரிஞ்சு இது மட்டும் தான் அங்கே போய் படிச்சிருப்பானே தவிர. ஆனால் அவன் என்ன இல்லை, அடிப்படையில் அங்கே படிச்சுட்டு வந்தே, எவனா படிச்சுட்டு கவிதை எழுதுவானா? சாத்தியமே இல்லை. படிச்சுட்டு பிரில்லியன்ட் ஆகிட்டானே, யாரன்னா நீங்கள் படித்த வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுங்களேன். யாரன்னா இங்கே இருக்கும்ல சார், நான் இதான் படித்தேன், இந்த வேலை தான் நான் செய்கிறேன்னு சொல்ல எவனா சொல்லுன்றேன். நான் சாமாந்தியமே இருக்காது. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படித்தேன், இல்லை எம்சிஏ கம்ப்யூட்டர் படித்தேன், கம்ப்யூட்டர் வேலை செய்யலான்னு சொல்லலாம். சத்தியமாக படிச்சு கம்ப்யூட்டர் வேலையை செஞ்சுங்கிறேன். நீ தனியாக போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போயிட்டு ஒரு டிகிரி ஒன்று வாங்கி ஏதோ ஒரு கருமத்தை, அப்போல்லாம் பேக்கெண்ட் ஆரக்கல் அந்த மாதிரிலாம் C++ வந்து, இப்போ பாஸ்கல் பைத்தியானு ரைத்தானு என்ன நோ பேருங்கெல்லாம் வச்சுருக்கிறான் இல்லை அப்படி தானே? அதை ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிதா? பிஇ ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிதா? அப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், டே நாங்கள் ஸ்கூலுக்கு சும்மா கூப்பிட்டு அனுப்பிச்சுங்கிறோம். ஆமாம், உங்கள் அப்பாட்ட பணத்தை எங்களுக்கு கொடுக்க முடியல, டேரை கொடுனா கொடுப்பாரா? வருஷம் 50,000 கொடுங்கன்னா கொடுப்பியா? நீ உனக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறேன்னா கடை கண்டு பிள்ளைங்க காலையில் எழுந்து பெயிண்ட் எல்லாம் வச்சு அனுப்பிச்சு திரும்ப தூக்கிறது, வண்டியில் தூக்கி போட்டு திரும்பி போய் இறங்கி இந்த மாதிரி லோடு அன்லோடு அப்லோடுன்னு அன்லோடுலாம் பண்ணிக்கிண்ணி இதெல்லாம் பண்ணி கிட்ட காசு நான் பண்ணுவேன். இப்போ அது வர சொல்லவே இல்லை, ஸ்கூல்லேயே என்ன ஸ்கூல் சிறந்த ஸ்கூல் பார்ப்பேன். கூகுள் ஆண்டு ஒரு போட்டோன்னா 10 ஸ்கூல் முதல்ல சொல்லுவான் டாப் 10, அந்த ஸ்கூலில் சேர்க்கணும். அபி தானே அப்துல் கலாம் எந்த ஸ்கூலில் படிச்சுக்கிறேன்? ஸ்கூல் பேர் சொல்லு தெரியுமா? அப்துல் கலாம் பச்ச ஸ்கூல் பேர் சொன்னோமா? கண்டுபிடிச்சுமா? நம்ம சொல்லினா அதே ஸ்கூலில் போய் படிச்சுட்டு நம்ம ஒன்று அப்துல்கலாம் வர வச்சிடலாம்ல, சாத்தியமா? அதனால் பெயிலாகலாம் ஆகிட்டாக்கெல்லாம் சாவெல்லாம் கூடாது. ஏன்னா வாழ்க்கை என்ன இல்லை, படிக்கிறதுக்கோ டாக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ கிடையவே கிடையாது. இன்ஜினியர் ஆகிட்டவங்களாம் இன்ஜினியர் வேலை செஞ்சுக்கிறானா என்ன? எத்தனை பேர் பிள்ளைங்க டாக்டர் படிச்சுட்டு இன்னும் கிச்சனில் போயிட்டு அது ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காசுறியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. ஆமாம், டாக்டரும் படிச்சுட்டு பாலும் காசுறியல, பாத்தத்தை கவி தெரியாமல் கோடு போட்டுன்னு வந்த டாக்டருங்களாங்கிறாங்க. டாக்டர் நிஜம் பண்ண தெரியல, கறி போகிறவனுக்கு கழுவு தெரியலையா? அப்புறம் இல்லை நாங்கள் டாக்டர் படிச்சிட்டோம். டாக்டர் படிச்சு பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து சிரிக்க தெரியாதவெல்லாம் டாக்டர் ஆயா? டாக்டர் வந்து என்ன பக்கத்தில் ஒரு மனுஷன் பார்த்து சிரிக்கணும் இல்லை, வாங்க வணக்கம் எப்படிங்க, என்ன உருவாக்கலை இங்கே மனிதர்கள் இந்த மாதிரி செத்து போட்டாங்கலாம் என்ன பண்ணாதீங்க? இந்த மாதிரி செத்து போட்டாங்கன்னா அது தாவத்துக்கு தகுதி வந்து திட்டுங்க, சனியன் சர்க்கரை பண்ணிடுச்சுன்ட்டு. அந்த அளவுக்கு சமூகம் மலரணும். குழந்தைங்களை எப்படி அனுப்பினா ஸ்கூல் போக முடிஞ்சா போவேன்னா என்ன டீச்சர் பெருசாக நம்ம ஹோம்ஒர்க் எது சொல்கிறாங்க, அந்த பிஞ்சு விரல்களில் பாவம், அந்த பென்சில் ஊக்கு போ உடஞ்சிக்கும், திரும்ப சீவோம் உடஞ்சிக்கும், அது எழுதி டயர்டாகி தூங்கிட்டு மணல் கல் ஏப்பினா கூட அதே பேர் சொல்லுங்க போகிறோம். டிங்கிள் டிங்கிள் என்னன்னா இங்கிலீஷ் பேசுது, கருமை வச்சுது, அதுமாதிரி டுங்கிள் திசை சார் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், தெரியாதுன்னு எப்போனா வானத்தை பார்த்து நட்சத்திரம் இதுன்னு சொல்லி ஊத்தியா பாரு, சப்பி சின் ரோசி லீப்ஸ் ஐஸ் ஆர் ப்ளூ வெரி ஃபயர் இதெல்லாம் பண்ணாலும் மனப்பாடம் பண்ணி கரகன்னு சொன்னோம்.
எங்கடா இது ஐசுங்கலாம் வண்டியில் வருது டிபி. இப்போ இது கரெக்டாக சொல்லிச்சே இல்லையா, செயல்திறனை சிந்தித்து மனித மனதை எப்படி அரு நல்லா பிரில்லியண்ட் ஆக்கலாம், யாருக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம். அரசியல் பண்ணுறதுக்கும் நம்மளை அடிமையாக்குறதுக்குமான விலங்குகளைப் போல் மனிதர்களை உருவாக்குறதுக்கு தான் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பள்ளிக்கூடங்கள்லாம் என்ன ஆக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது விதமான ஒரு விலங்கை உருவாக்கி வெளியே அனுப்புது. நீங்கள் ஸ்கூல் போய் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா டாக்டர் விலங்காக வருவேன், என்ன பண்ணுவேன்னா கோட் ஒன்று போட்டு நாய் நடக்கும் இல்லை பாமரியன்னு இதெல்லாம் வித விதமாக நாய் கேட்குது இல்லை, அந்த மாதிரி இன்ஜினியர் எப்படி இருப்பார், ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுன்னு வருவார், டாக்டர் வெள்ளை கலர் சட்டை போட்டுருப்பார், போலீஸு காக்கி கலர் சட்டை போட்டுருப்பார், போலீஸ்லேயே வந்து இது போனால் மிலிட்ரிக்கு போனேனாக்கா ப்ரௌன், இது மாதிரிலாம் ஒன்று என்ன ஆகிக்கிறாங்கன்னு கேட்டால், சராசரி உன் தோல் அழகான தோள்கள் மேலே அசிங்கமான ஒரு பெயிண்ட் வச்சு அமைச்சிருவாங்க. அப்புறமா நீ பெயிண்ட்டை பூச்சின்னு டாக்டரவே திஞ்சுன்னு இருப்பேன், நான் யார் தெரியுமான்னு கேட்பேன், யாருங்க டாக்டர், நீங்கள் மனுஷன் இல்லையா நம்ப, அவர் மனுஷன்றத மந்துடுவான் பார்த்தீங்களா, அப்படி ஹைஜீனிக்காக இருப்பான்னுவான், சாக்ஸ் போட்டு ஷூ போடுறன்னுவான், விரலெல்லாம் அழுக்காக கூடாதுன்னுவான், காஃபி எச்சில் இருக்குதுன்னுவான், அப்புறமா உட்கார மாட்டான், பார்த்து முறைச்சி முறைச்சி பார்த்து உட்காருவான், என்ன ஆனா டாக்டர் ஆகிட்டான். போலீஸ் ஆகிட்டானா இன்னும் மோசம், யாரை பார்த்தாலும் திருவிழா இருப்பாங்களா, போலீஸ் ஆன புதுசில் எப்படி இருப்பான்னு பாரான், அவன் குற்றப்பின்னணி இருக்குமா இருக்காதா, யாரை பார்த்தாலும் அதுதான் போலீஸ் ஆகிக்கிறாங்க. அவரே அம்மா கொஞ்ச நாள் ஆகும் ஸ்டெடியாகி, இப்போ போலீஸ் எடுத்து வேறு சம்பளம் வாங்குறதுக்குன்னு முடிவுக்கு வருவான், அப்புறமா தான் அவன் இயல்பான மனுஷனாகவே வருவான். அம்மா யூனிஃபார்ம் இல்லாமல் ஹெல்மெட் போடாதவங்களை பிடிப்பானா வரேன் போலீஸ்காரன், யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் ரோட்டில் போயின்னுக்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஹெல்மெட்டு போட்டாகணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு போய் போட்டு பிடிச்சிங்கிறாங்க, பிடிப்பாரா, ஏன் டியூட்டியில் இல்லைன்னு வேறு, டியூட்டி டைம் வந்தால் கூட என்ன சொல்லுவார், ஏன் அதே போலீஸ்காரர் ட்ரெஸ்ஸை போட்டு நீக்கி வச்சுட்டு வரப்பான்னு என்ன பேர், ஏன் அவங்க அதிகாரிங்க என்ன வந்தாங்கன்னா, ஐயோ ரொம்ப கொடுமை அது, அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி, அது வர இல்லைன்னாக்கா அதுக்கு வர சண்டை போடுவானுங்க, சண்டை நேரம் கூட போட மாட்டானுங்க, ப்ரொமோட் இருக்காது ப்ரொமோஷன் இருக்காது, எங்கன்னா தூக்கி காட்டில் வச்சுருவானுங்க, ஐயோ அந்த பையன் மதிக்க மாட்டான், அவனை தூக்கி வெளியே எங்கன்னா போடு, அதிகாரிங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளவே சொல்கிறேன், பெரிய லெவலில் காசு வாங்கினா சின்ன லெவலில் கொடுக்கத்தே கிடையாது, நான் வாங்கவே இல்லைன்னு வாங்குறது நேரில் பார்த்தா கூட லஞ்சத்தை, அப்போ சுற்றி சுற்றி எப்படி தான் இருக்குது சமூகம், படிச்சுட்டேன்றதுனால வேண்டி மண்ணோட்டி பிடிக்க மாட்டான், இடப்பர் மூக்கு சிந்த மாட்டான் போடுதுன்னு நினைக்கிறேன் நான், நல்ல வேலை கடவுள் நல்லா வச்சுட்டுக்கிற ஓட்டையை கீழும் பேண்டா அமுகுனாக்கா நீ தான் உள்ளே விட்டு கைவிடுன்ட்டு, இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆளை விட்டுருவான் போலுது சுதுதான், நாளைய படிப்பு அதுக்கு ஒரு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துரும், கக்குசெல்லாம் போயிட்டு நீ கழுவக்கூடாது அது அசிங்கமான இடம், யாருக்கிட்டனா சொல்லி கழுவணும், நல்ல வேலை வேதங்க ஏதில் அந்த மாதிரி வேதம் எதுவும் ஏதிந்தானா உங்கள் நிலமை என்ன இருக்குன்னு நீ என்ன கத்துக்கல நம்பா, மனிதனாக வாழ மட்டும், மனிதன் மனிதன் தெரியலாம் கிடையாது, வேற ஒன்று தெரிஞ்சுனோன்னு என்ன ஆகிட்டான், மனுஷன்றதை மாந்துட்டான், என்ன ஆகிட்டான், என்னவாகலை மனுஷன் ஆகலை, தற்கொலை பண்ணிக்கிறது மனுஷனுக்கு அழகாயா, எந்த நான் என்ன பண்ணிக்குமா, ஒரு மரத்தை தள்ளி பார்த்த ஏன்னா தலை முள்ளன்ட்டு ஐயோ பெயிலாயிட்டோம் மரத்தை தலை முள்ள, தற்கொலை பண்ணிக்கலாம், பண்ணாது, ஏதோ ஒரு புணர போன ஆணு ஆண் விலங்கு ஏதோ ஒன்று பொம்பளைக்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியல, தற்கொலை பண்ணிக்கா, ஐயோ போடா இது ஒரு வேலையில் போ நிம்மதியாக இருக்கான் போயிடும், ஆனால் மனுஷன் அவமான போட்டு அவனே தற்கொலை பண்ணி அவனே செத்துருவான், புரியுதா, தப்பா ரைட்டா, அப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டே எதன்னு பொருட்டு தற்கொலை பண்ணினாலும் என்னதான் தப்பு தான், அதுலேயும் படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு தப்பு என்னையா, தமாசான இந்த உலகத்தில் உன்னை எந்த மாதிரி ஆக்கிறாங்க பாவம், ஐயோ அந்த குழந்தைகளுக்காக இறக்கப்படுங்க, இனி அந்த மாதிரி சம்பவம் நடக்கூடாதுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பண்ணாதீங்க. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க.
மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள். அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.